ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்து மதங்களில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் வந்து என்னென்னா அது வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் ஓகே ஆலயம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தோன்னா நமக்கு நிறைய ஆலயங்கள் இருக்கும் அந்த ஆலயங்கள் வந்து திருவிழா வந்து குறைஞ்சது ஒரு பத்து அல்லது பன்னிரெண்டு நாட்களாவது அந்த ஆலயத்தில் பூஜைகள் வந்து நடக்கும் இந்த ஆலயத்தில் பத்து அல்லது பன்னிரெண்டு நாட்கள் வந்து மிக சிறப்பான பூஜைகள் வந்து நடத்துவாங்க அங்குள்ள மூர்த்திகளின் திருவுரங்களை வந்து பலவிதமான வாகனங்கள் மேலே எழுந்தரலை செய்து கோயில் பிரகாரங்களிலும் வீதியிலையும் சுற்றி நடத்தும் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வி திருவிழா அப்படின்னு சொல்றோம் இந்த திருவிழாக்களுடைய வந்து மகோத வேறு பெயர்கள் வந்து பார்த்தோன்னா மகோத்சவம் பிரம்மோத்சவம் அப்படின்னு சொல்றோம் மகோத்சவம் அப்படின்னா பெரிய உயர்வான சிருஷ்டி அப்படின்னு சொல்றோம் மகோத்சவம் வந்து பெரிய உயர்வான சிருஷ்டி அப்படிங்கிறோம் அதே வந்து பிரம்மோத்சவம் அப்படின்னா பெரிய திருவிழா பிரமோஷம்னா பெரிய திருவிழா என்று பெயர் இப்ப வந்து திருவிழாக்கள் வந்து ஒவ்வொரு கோயிலையும் ஆகம விதிப்படிதான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆகம விதி என்னன்னு பாத்தீங்கன்னா நித்திய நைமெய்த நைமீதிக பூஜைகளும் திருவிழாக்களும் ஆகும் இந்த திருவிழாக்கள் வந்து நடத்த வேண்டிய கிரிகைகள் வந்து மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தனா பதினெட்டு திருவிழாக்கள் நடத்த வேண்டிய கிரிகைகள் வந்து பதினெட்டு இந்த திருவிழாக்கள்ல வந்து பார்த்தனா ஐந்து தொழில்கள் வந்து இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க அந்த ஐந்து தொழில்கள் வந்து பார்த்தோம்னா சிருஷ்டி சிருஷ்டி அப்படின்னா உண்டாக்குதல் இப்போ வந்து நம்ம கோயில்ல வந்து திருவிழா போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கொடியேற்றம் செய்வாங்க கொடியேற்றம் மண் எடுத்தல் அதுக்கப்புறம் முளைப்பாரி எல்லாம் போடுவாங்க இல்லையா அதான் வந்து என்ன சொல்றாங்க முளை இடுதல் சிருஷ்டினா உண்டாக்குதல் திருவிழா திருவிழா ஆரம்பிக்கும் போது கொடியேற்று முளை முளைப்பாரி இடுதல் மண் எடுத்தல் இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா சிருஷ்டி அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் ஸ்திதி அப்படின்னா வந்து என்னன்னா காப்பாற்றுதல் வாக உபஸ்தானங்கள் யாகம் மற்றும் பலியிடுதல் வந்து வந்து பார்த்தோம்னா சம்ஹாரம் சம்ஹாரம்னா வந்து அழித்தல் தேர் திருவிழா பரிவேட்டை சாந்தனிதல் நெக்ஸ்ட் வந்து துரோபவம் துரோபவம் அப்படின்னா மறைத்தல் சத் சத்தமிடாமல் மௌனமாக நடக்கும் இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் மௌனமாக நடக்கும் அதை வந்து என்ன சொல்லணும்னா த்ரோபவம் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் அனுகிரகம் அப்படின்னா அருள் அருள் புரிதல் திருவிழா முடிஞ்சு அருள் புரிதல் அதை வந்து என்ன சொல்லணும் அனுகிரகம் நடராஜர் உற்சவம் மடையாடி திருவூடல் இந்த வந்து ஐந்து தொழில்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் துரோபவம் அனுகிரகம் இது வந்து ஐந்து திருவிழாக்கள் நடக்கக்கூடிய ஐந்து தொழில்கள் நெக்ஸ்ட் இப்ப என்னென்ன திருவிழாக்கள் எல்லாம் வந்து நடக்கும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா திருக்கல்யாணம் இப்போ நம்ம ஆலயத்துல எல்லாம் வந்து பார்த்தோம்னா திருக்கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஆலயங்கள்ல வந்து இந்த திருவிழாக்கள் நாட்கள்ல ஆறாம் அல்லது ஆறாவது நாள் இல்லாட்டி ஏழாவது நாள்ல வந்து என்ன நடக்கணும் திருக்கல்யாணம் வந்து நடக்கும் இறைவன் எடுக்கும் திருமேனி வந்து எத்தனைன்னு பார்த்தோம்னா மூன்று இறைவன் எடுக்கும் திருமேனி வந்து என்னன்னா மூன்று அது வந்து என்ன என்னன்னு பார்க்கலாம் யோகி போகி பேசி யோசி உயிர்களுக்கு யோக முத்திரை யோகினா உயிர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதான் வந்து யோகி போகி உயிர்களுக்கு போக முத்திரை வேசினா வினையை தீர்த்தல் இத வந்து ஒன்மார்க்ல வந்து கேட்கலாம் யோகினா யோக முத்திரை போகினா போக முத்திரை வேசினா விளை வினையை தீர்த்தல் இப்ப வந்து நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் இப்ப மனுஷங்களுக்கெல்லாம் ஒரு வருஷம் அப்படிங்கறது வந்து என்னன்னா தேவர்களுக்கு ஒரு நாள் தான் இது வந்து க அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின் இது வந்து நல்லா படுத்துக்கங்க நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் நெக்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து எப்ப நடக்கும்னா ஆவணி மாதம் அம்மாவாசை கழித்து நான்காம் நாள் விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் அமாவாசை கழித்து நான்காவது நாட்கள் வந்து நடக்க நடக்கும் விநாயகருக்கு விநாயகர் தனக்கு ஒரு நாயகர் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க விநாயகர் சதுர்த்தி வந்து எப்ப நடக்குன்னா ஆவணி மாதம் நெக்ஸ்ட் நவராத்திரி திருவிழா அந்த நவராத்திரி திருவிழா வந்து ஒன்பது இரவுகள் வந்து நடைபெறும் அத வந்து எப்பன்னு பார்த்தோன்னா புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பிறகு ஒன்பது நாட்கள் அம்மாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய ஒன்பது நாட்கள் வந்து நடக்கும் இதுல முதல் மூணு நாள்ல பார்வதி தெய்வத்தையும் நடு மூன்று நாள் அதாவது நாலு ஐந்து ஆறாவது நாட்கள் வந்து லட்சுமி தெய்வத்தையும் இறுதி மூன்று நாள் வந்து சரஸ்வதி தெய்வத்தையும் வந்து நம்ம வந்து கும்பலதான் என்ன சொல்றோம்னா நவராத்திரி திருவிழா அந்த நவராத்திரி கொழுநல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதுல எப்ப நடக்கும்னா புரட்டாசி மாதம் இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க முதல் மூன்று நாள் வந்து பார்வதி நடுநாள் வந்து லட்சுமி இறுதி நாள் வந்து சரஸ்வதி பத்தாவது நாள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிவ விஜயதசமி வந்து கொண்டாடுவாங்க தசரா அப்படின்னா தசராத்திரி அப்படிங்க கூட இதுக்கு வேறு பெயர்கள் நெக்ஸ்ட் கந்த விரத விழா இது வந்து வார விரதம் அப்படின்னு சொல்லுவோம் லட்டி வெள்ளி விரதம் இந்த கந்த விரத விழா வந்து மூன்று வகையா இருக்குது வார விரதம் அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம் வந்து வார விரதம் வந்து நட்சத்திர விரதம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் வந்து மாதந்தோறும் இந்த பழனிக்குலாம் நட்சத்திரம்னா பழனிக்கு போகணும் சொல்லுவாங்களே அத வந்து நட்சத்திர விரதம் கிருத்திகை மாதம் தோறும் நடைபெறும் திதி விரதம் அப்படின்னா சஷ்டி ஐப்பசி மாதம் வளர்பிறை நாள்ல ஆறு நாட்கள்ல வந்து வரக்கூடியதா வந்து சஷ்டி விரதம் நெக்ஸ்ட் வந்து திரு கார்த்திகை கார்த்திகை பௌர்ணமியிலிருந்து வரக்கூடியதான் வந்து திரு கார்த்திகை திருவிழா இது வந்து மீன் இருந்து நடக்கும் ஆரல் இறால் அருவாய் அலக்கர் அருமீன் என இதுக்குரிய வேறு பெயர்கள் இறால் அருவாய் அலக்கர் அருமின்க வந்து வேறு பெயர்கள் நெக்ஸ்ட் திருவாதிரை மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல வந்து நடைபெறக்கூடியதான் வந்து திருவாதிரை நோன்பு இதெல்லாம் வந்து இந்த பெண்களெல்லாம் கும்பிடுவாங்க இல்லையா அதான் வந்து திருவாதிரை இதை வந்து திருவாதிரை வந்து வெகு சிறப்பா வந்து எங்க நடைபெறும் அப்படின்னு பார்த்தோன்னா சிதம்பரத்துல வெகு சிறப்பாக நடைபெறும் திருக்கூட்டல் ஆக்கூட்டல் திரை என பிரித்து ஆங்க திருங்க வந்து அடைமொழி ஆ வந்து திரைனா திரை மறைத்தல் அதுதான் இதோடைய மீனிங் நெக்ஸ்ட் வந்து வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வந்து எப்ப நடக்கும்னா மார்கழி மாதம் சுக்லபஷ ஏகாதச வைகு ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லாட்டி வைகுண்ட ஏகாதசி இது வந்து மேக்சிமம் எங்க நடக்கும் பெருமாள் தான் வந்து இந்த விஷ்ணு ஆலயங்கள்ல வந்து மிக சிறப்பாக நடைபெறும் எந்த ஊர்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி வந்து மிக சிறப்பாக நடைபெறும் இதில் வந்து பார்த்தோன்னா ஆண்டாளுடைய திருப்பாவைய வந்து மக்கள் பாடி மகிழ்வர் வைகுண்ட ஏகாதசி வந்து மார்கழி மாதம் தைப்பூச திருவிழா வந்து தை மாதம் பௌர்ணமி நாளில் வந்து பூச நட்சத்திரத்தில் வந்து நடைபெறும் இது வந்து மிக சிறப்பாக நடைபெறும் ஊர்னு பார்த்தோன்னா திருவிடை மருதூர் மதுரை ನೆಕ್ಸ್ಟ್ ಶಿವರಾತ್ರಿ ವ್ರದ ವಿಳಾ சிவராத்திரி வந்து மாசி மாதம் தேய்ப்பிரை சதுர்த்தியில் வந்து நடக்கூடியதான் சிவராத்திரி திருவிழா இது வந்து மாசங்கராம் என்று சொல்லுவாங்க இதுக்கு வந்து விடிய வந்து கண் விழித்து இரவும் பகலும் உப வாசம் இருப்ப அதாவது நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சிருந்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் வந்து சிவராத்திரி விரதம் அது வந்து மாசி மாதம் வந்து நடைபெறும் அதுக்கடுத்து மாசி விழா வந்து மாசி மாதம் பௌர்ணமி நாளில் மகா நட்சத்திரத்தில் வந்து நடக்கிறது வந்து மாசி மகாவிழா பங்குனி உத்த பங்குனி மாசத்துல பங்குனி உத்தரம் பௌர்ணமி உத்தர நட்சத்திரத்துல வந்து நடக்கும் இதுல வந்து திருவாரூர் ஊர்ல வந்து நல்லா சிறப்பா நடக்கும் நெக்ஸ்ட் சித்ரா பௌர்ணமி அது வந்து மதுரையில் வந்து சிறப்பாக நடக்கும் ஆணி உத்தரம் வந்து சித் சிதம்பரம் திரு பெருந்துறை இந்த மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய கோயிலில் ஹானி சிறப்பாக நடக்கும் அதே மாதிரி வைகாசி விசாகம் வந்து திருச்செந்தூர்லயும் ஆடிபுரா பூரம் அப்படிங்கிறது சிவஸ்தலங்களையும் அம்பாளுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து ஆண்டாளுக்கும் சிறப்பாக பூஜைகள் நடைபெறும் தேங்க்யூ